சமீபத்தில் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே பி ராமலிங்கம் கட்சிக்குள் கலகத்தை ஏற்படுத்த ஆள் திரட்டி வரும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவின் மாநில விவசாய அணி செயலராக இருந்தவர் கே பி ராமலிங்கம். இவர் இருமுறை எம்எல்ஏவாகவும் இருமுறை எம்பியாகவும் இருந்தவர். கடந்த 2016 திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். 6 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். முன்னதாக அவர் 1996 ராசிபுரம் தொகுதியிலிருந்து பார்லிமெண்ட்டுக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். கால்நடை மருத்துவம் பயின்றிருக்கும் ராமலிங்கம் விவசாயத்தில் நுணுக்கமான அறிவை பெற்றிருந்ததை தொடர்ந்து அவரை விவசாய அணிக்கான மாநில செயலராக திமுக தலைவராக இருந்த கருணாநிதி நியமித்தார். மேம்போக்கான அரசியலையே எப்போதும் தன்னுடைய பாணியாக கொண்டு செயல்படும் கே பி ராமலிங்கம் KPR என செல்லமாக அழைக்கப்பட்டாலும் பெரிய அளவில் கட்சியின் கீழ்மட்ட தொண்டர்களில் தொடர்பு வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் விருப்பம் இல்லாதவர். துதிப்பாடும் அரசியல் தனக்கு சரிபட்டு வராது என வெளிப்படையாகவே பேசும் அவர், கட்சியில் தலைவர் கருணாநிதிக்கு பின் அவருடைய குடும்பத்தினரே கட்சியின் மாநில பொறுப்பு முதல் கொண்டு கட்சியின் தலைவர் பொறுப்பு வரை வருவது சரியல்ல. இதையெல்லாம் ஒழிக்காமல் திமுக மறுபடியும் வேகமாக வளர்ந்து வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது என வெளிப்படையாக பேசுவதில் அலாதி இன்பம் அடைபவர். ஸ்டாலின் கட்சியின் தலைவர் பொறுப்புக்கு வந்த பின் KPR வைக்கும் விமர்சனங்களின் அழுத்தம் கூடுதலானது. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு அவர் கட்சியின் இளைஞரணி மாநில செயலராக நியமிக்கப்பட்ட பின் கடும் விமர்சனங்களை ஸ்டாலின் குடும்பத்தினர் மீது வைக்க துவங்கினார் KPR என்றழைக்கப்படும் கே பி ராமலிங்கம். அதே நேரம் ஸ்டாலினுக்கு நேர் எதிராக செயல்பட்டதாலேயே கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஸ்டாலினின் சகோதரர் மூக்க அழகிரியோடு தொடர்ந்து நட்பில் இருந்து வந்தார் ராமலிங்கம். அடிக்கடி அவரை மதுரைக்கே சென்று அழகிரியை சந்தித்து வந்தார் என்றும், இருவரும் ஸ்டாலினை வீழ்த்தி கட்சியை வேறு ஒருவர் கையில் கொடுத்து நிர்வகிக்கச் சொல்வது குறித்தெல்லாம் திட்டம் போட்டதாக கூட தகவல். இந்த மாதிரி ஏராளமான தகவல்கள் ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு KPR குறித்து போய்கொண்டே இருந்தன. ஜெயலலிதா மறைவுக்கு பின் பன்னீர்செல்வத்தை அடுத்து பழனிசாமி முதல்வரானார். அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை ஓட்டெடுப்பில் நியாயமாக கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதை விடுத்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியேறினார் ஸ்டாலின். இது குறித்தெல்லாம் KPR அப்போதே கடும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் சமீபத்தில் கொரோனா பாதிப்பு இந்தியாவை அச்சுறுத்த துவங்கியது. இதையடுத்து இந்தியா முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு தமிழகத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்காக தமிழக அரசு முழு வேகத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை மேம்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். அனைத்து தரப்பினரின் எண்ணங்களை அரசு தரப்பில் செயல்படுத்தி மக்களுக்கு உதவிட வேண்டும். ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தை வீடியோ கான்பரன்சிங் முறையில் நடத்தலாம் என அரசுக்கு ஆலோசனை கூறினார் எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின். இதை அரசு தரப்பில் உடனடியாக மறுத்துவிட்டனர். அரசு தரப்பு எடுத்து வரும் முயற்சிகள் சிறப்பாகவே எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் தேவையில்லை என்றும் முதல்வர் தரப்பில் சொல்லப்பட்டுவிட்டது. எதிர்கட்சி தலைவரின் கோரிக்கையை அரசு தரப்பில் ஏற்க மறுத்துவிட்டதை அறிந்த ஸ்டாலின் அப்செட் ஆனார். இந்நிலையில்தான் கே பி ராமலிங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் அரசு தரப்பு நடவடிக்கைகளை ஆதரித்தும் ஸ்டாலின் கோரிக்கையை நிராகரிக்கவும் ராமலிங்கம் கோரியிருந்தார். கூடவே கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காக்க பிரதமரும் முதல்வர் பழனிசாமியும் எடுக்கும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது எனவும் கூறியிருக்கிறார். இந்த இக்கட்டான சமயத்தில் கலெக்டர்கள், உயரதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆலோசனையோடு அரசு செயல்படுவதுதான் சிறந்த வழிமுறை. அதை விடுத்து வீடியோ கான்பரன்ஸில் அனைத்து கட்சி தலைவர்களோடு ஆலோசிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவசியமற்றது. அவசியமான அத்தியாவசியமான கருத்து இருந்தால் கட்சித் தலைவர்கள் மின்னஞ்சலில் முதல்வருக்கு அனுப்பலாம். அதை விடுத்து ஆலோசனை கூட்டம் நடத்தினால் ஒவ்வொரு தலைவர்களும் பேசி முடிப்பதற்குள் இத்தாலி போல் இந்தியாவும் பாதுகாப்பற்ற நாடாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. 144 தடை என்றால் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் தடைதான். ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்த கூடாது என்றெல்லாம் கே பி ராமலிங்கம் கூறியிருந்தார். தன் தலைமையிலான கட்சியிலேயே இருந்து கொண்டு அரசுக்கு தான் விடுக்கும் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என அறிக்கை விடும் அளவுக்கு சென்றுவிட்ட கே பி ராமலிங்கத்தை கட்சியில் இருந்து நீக்குவதுதான் சரியான முடிவாக இருக்கும் என ஸ்டாலின் முடிவெடுத்தார். அதற்குள் இதில் தலையிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் மெல்ல மெல்ல நடவடிக்கை எடுக்கலாம் என கூற, முதலில் கட்சி பொறுப்பை பறித்த ஸ்டாலின் அடுத்த 2 நாட்களில் ராமலிங்கத்தை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார்.
ஏற்கனவே இதே மாதிரி ஒருமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதை தலைவர் என்ற முறையில் கருணாநிதி முன்னின்று தடுத்தார். ஆனால் இம்முறை கருணாநிதி போன்ற யாருமே ராமலிங்கத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை. இதனால் அடுத்த கட்ட நகர்வுகளை துவங்கியிருக்கிறார் ராமலிங்கம். மூக்கு அழகிரியுடன் தொடர் ஆலோசனையில் இருக்கும் அவர் திமுகவில் தன்னை போல அதிருப்தியில் இருக்கும் தலைவர்கள் பலரையும் தொடர்பு கொண்டு பேசுகிறார். கோவை வீரகோபால், தருமபுரி முல்லைவேந்தன் போன்ற தலைவர்களுடன் தொடர்பு கொள்ளும் அவர் திமுக தலைமைக்கு எதிராக அக்கட்சிக்குள்ளேயே பெரும் படையை திரட்டுவதாக தெரிகிறது. மதுரை மூக்கு அழகிரியின் முழு ஆசியோடு நடக்கும் இந்த காரியத்தின் பலன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் வீரியமாக இருக்கும் என்றால் கட்சிக்குள்ளேயே கலகத்தை விளைவிப்பது என திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். ஒருவேளை அதற்கு பெரிய அளவில் வலு இல்லை என்றால் கிடைத்தவர்களை அழைத்துக் கொண்டு அழகிரி வழிகாட்டுதலோடு பாரதிய ஜனதாவிலோ அதிமுகவிலோ இணைந்து விடலாம் என்றும் ராமலிங்கம் தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். இதெல்லாம் அறியாமல் திமுக என்னும் மாபெரும் கட்சிக்கு தலைவராக ஸ்டாலின் வந்து அமரவில்லை. அவரும் இப்போதிலிருந்தே ராமலிங்கத்தின் முயற்சிகளை பலவீனமாக்கும் அசைன்மெண்ட்டையும் கட்சியில் சிலருக்கு கொடுத்திருப்பதாக கூறுகின்றனர். 66 வயதை கடந்த KPR கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த மலையை கட்டி இழுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். வந்தால் மலை, போனால் அவர் இழக்கப் போவது ஒன்றுமில்லை என KPRன் முயற்சிகள் குறித்து கட்சியினர் சாதாரணமாக பேசுகின்றனர். பார்க்கலாம் ராமலிங்கத்தின் வேகம் ஸ்டாலினுக்கு சிறு அளவிலாவது சலனத்தை ஏற்படுத்துமா என்று.